ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள். தரத்தில், சலவையில், வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப் பவர் சோப் அண்ட் பவுடர். புதிய சீனத்தின் ஒற்றை நம்பிக்கை என்னுடைய அண்ணன் மறுப்பு மரியாதைக்குரிய நாம் தமிழ் தலைமை உறுப்பினர் சீமான் அவர்களுக்கும், நாம் தமிழ் கட்சியின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும், வழக்கு மன்றத்தில் வாதாடி என்னை வெளியே கொண்டு வந்த வழக்கறிஞர் பெருந்தகைகளுக்கும், என்னுடைய அண்ணன் மணிசிந்தில் மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் துருவன், அண்ணன் ஹிமாயின் உள்ளிட்ட என்னுடைய சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் பத்திரிகை துறை, ஊடகத்துறை, சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் தளங்களில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக ட்விட்டரில் வந்து டென் பண்ணி அதை ஒரு பேசுபொடு பொருளாக மாற்றிருக்காங்க. இது ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல் வந்து எப்போதுமே தமிழ்நாட்டில் வந்து ஒழிச்சிருக்கு. இந்த சிறையோ இல்லை இந்த 60 நாட்கள் சிறையில் முடக்கப்பட்டதுனாலேயோ என்னுடைய பேச்சையோ எழுத்தையோ இல்லை வந்து என்னுடைய கருத்தையோ முடக்கிற முடியாது. என்னுடைய உடம்பை நீங்கள் முடக்கி வச்சுருக்கலாம், இல்லை என்னுடைய பொருளாதாரத்தை முடக்கலாம். ஒருபோதும் பிரபாகரனின் தம்பி, சீமானின் தம்பியுடைய கருத்தை, பேச்சை யாராலையும் எந்த தருணத்தையும் முடக்க முடியாது. அநீதிகளுக்கு எதிரான, அடக்குமுறைக்கு எதிரான, ஒடுக்குமுறைக்கு எதிரான, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான, தீண்டாமைக்கு எதிரான, சாதிய இழிவுக்கு எதிரான சாட்டை முன்பை விட பல மடங்கு வேகத்தோடு அறிவு தளத்தில் இயங்கும். இந்த சிறையை எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்றத்தின் தோழர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த சிறையில் நிறைய புத்தகங்கள் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 10 ஆண்டு காலமாக நான் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய காலத்தில் பயணிக்கும் போது எனக்கு ஓய்வு இல்லாமல் உடைச்சிக்கிட்டு இருந்தேன். 3 ஆண்டு கால சாட்டையில் பயணித்த போது தொடர்ச்சியாக குடும்பத்தை கவனிக்க முடியலை, எனக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லை. கடந்த புத்தக கண்காட்சியில் கூட 30,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி படிக்கலை. அந்த 30,000 ரூபாய் புத்தகத்தையும் சிறையில் படிக்க வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், கனிமொழி அவர்களுக்கும், திமுகவுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்கும், எனக்கு வழக்கு போட்ட அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள். தரத்தில், சலவையில், வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப் பவர் சோப் அண்ட் பவுடர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.